பிள்ளைகள் பள்ளியிலிருந்து வருவதற்குள் 10 நிமிடத்திலேயே இரு வகையான சிற்றுண்டி 1 கப் மாவில் செய்து முடிக்கலாம். இனிப்பு இனிப்பற்றது. 100 பெண்ணாளுமைகள் 100 சமையல் வரிசையில் இன்று அம்பை. எழுத்தாளர் அம்பை. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். கோதுமை வேணும்னாலும் எடுக்கலாம், இல்லை ரெண்டுத்துலேயும் பாதி பாதி கலந்து கூட எடுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துட்டு அதுலேயே நல்லா மாவை கிளறி இது மாதிரி பிடிச்சி உதிர்ற அளவுக்கு பக்குவம் வந்ததுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சாஃப்டாக மாவை பிசைஞ்சி வச்சுருங்க. நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக இப்படி பிசைஞ்சி வச்சுருங்க. 1-10 நிமிஷம் அந்த மாவு ஊறட்டும். இப்போ நாம் சர்க்கரை பாகு எடுத்துடலாம். 1 கடாயில் 1 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு தண்ணி ஊற்றிடுங்க. ஸ்டவ்வை இதுக்கு மேலே ஆன் பண்ணுங்கள். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1 கம்பி பதம் வர அளவுக்கு பக்குவம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 1 கம்பி பதம் வந்தால் போதும் லைட்டாக பிசு பிசுன்னு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுருங்க, அப்போ தான் கிறிஸ்டலைஸ் ஆகாது. இப்போ நாம் வச்சுருக்க மாவை எடுத்து சரி பங்காக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சரி பங்கு உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா மெலிசாக, எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக கல்லில் வச்சு நல்லா தேய்ச்சிடுங்க. திக்காக தேய்ச்சா இது வேகிறதுக்கு சரியாக இருக்காது, அதனால் நல்ல மெலிசாக தேய்ச்சிடுங்க. கொஞ்சம் நெய் போட்டு அதை ஃபுல்லாக தடவிட்டு அது மேலே மாவை தூவிடுங்க. தூவிட்டு மாவையும் நல்லா தடவி விட்டுருங்க. அப்போ தான் 1 லேயரோட இன்னொரு லேயர் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் அழுத்தமாக மடிக்க ஆரம்பிச்சிருங்க. உருட்ட வேண்டாம், இந்த மாதிரி மடித்து கொண்டு வந்துடுங்க. நீங்கள் நல்லா பெருசாக தேய்க்க முடியும்னா அந்த மாதிரி செஞ்சு, உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். இதை நான் சின்ன சின்ன சைஸில் செய்கிறேன். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ முதல்ல காட்டுறத பாருங்கள், அந்த வளைவு வளைவாக இருக்கிற பக்கத்தில் வச்சு அழுத்துறது. இதை வந்து நான் இனிப்பு இல்லாமல் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போது இதை வந்துட்டு ப்ளெயினாக இருக்கிற பக்கத்தில் 1 விரலை வச்சு இப்படி அழுத்தம் கொடுங்க. அந்த வளைவுகள் ரோல்ஸ் நல்லா தெரியணும் சைடில். இப்படி 1 விரலோடைய அழுத்தம் மட்டுமே போதும். நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப காய வச்சிடாதீங்க, மிதமான சூட்டில் இருக்கணும். எப்போவுமே மைதா பொருள் பொரிக்கும் போது மிதமான சூட்டில் தான் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு இதை எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அதனால் நீங்கள் நிறையா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ இது வேகிறதுக்கு 2-3 நிமிஷம் ஆகும். அதற்குள்ளே நாம் அம்பை, அம்பை அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1944 கோவையில் பிறந்தார் அம்பை. தமிழ் புனைவிலக்கியத்தில் தனித்தொரு குரலாக கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஒலித்து கொண்டிருப்பவர். நயமான அங்கதமும் பெண்ணிய முனைப்பும் தெளிந்த அழுத்தமான பாணியும் கொண்ட எழுத்து மூலமாக சமகால வாழ்க்கையின் உறவு நிலைகளை பற்றி சிறப்பான அவதானிப்புகள் கொண்ட புனைவுகளை உருவாக்கி கொண்டிருப்பவர். தாங்கள் தமிழில் எழுதும் பெண்களுக்கு முன்னோடி என்கிற கேள்விக்கு, பெண்களுக்கு பெண்கள் முன்னோடியாகவும் ஆண்களுக்கு ஆண்கள் முன்னோடியாகவும் தான் இருக்க வேண்டுமா என எதிர்குரல் எழுப்பும் அம்பை, எழுதுவதிலும் பதிலளிப்பதிலும் எந்த சமரசமும் செய்து கொள்ளாதவர். பெண்கள் குறித்த தன் ஆராய்ச்சியில் இருந்தும் பெண்கள் இயக்கத்தில் தன்னை போன்ற சிலர் எடுத்த நிலைப்பாடுகளையும் ஒட்டி ஸ்பேரோ என்ற இயக்கத்தை தொடங்கி சமூக பங்களிப்பும் செய்து வருகிறார். தான் தேர்ந்தெடுத்த எழுத்து சமூக பணிக்காக குடும்ப அமைப்பில் மாற்றத்தை செய்து கொண்டவர். இவரது வீட்டின் மூலையில் ஓர் சமையலறை மற்றும் சிறகுகள் முறியும் ஆகிய நூல்கள் படிக்க வேண்டிய நூல்களும் முக்கியமானவை. இவர் எழுதிய சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை சிறுகதை தொகுப்புக்கு 2021 சாகித்ய அகாடமி விருது பெற்றார். தமிழில் இந்த விருதை பெறும் 4வது பெண் இவர். பொதுவாக அங்கீகாரம் குறித்தோ விருதுகள் குறித்தோ கவலைப்படாதவர். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நல்ல கதைகளை அள்ளித்தருபவருக்கு இன்றுதான் நல்ல கதையாளர் என அடையாளம் காணப்பட்டு காலம் கடந்து இந்த விருதை கொடுத்துள்ளார்கள். எழுத்தாளர் சூடாமணியும் இவரும் ஆத்மார்த்தமான நண்பர்கள்.
சூடாமணி தன் சொத்துக்களை கல்விக்காகவே தானம் செய்தவர். நீங்கள் வாசிங்கள், நான் வருகிறேன். இங்கே காஜா இல்லைனா கருகி போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறந்துக்கிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு உள்ளேயும் வேகணும், வெளியிலையும் கிறிஸ்பியாக ஆகணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை எடுத்துடலாம். ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது. எடுத்த உடனேயே நீங்கள் சக்கரப்பாகில் போட்டுருங்க. சக்கரப்பாகு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அப்புறமா இதை சேர்க்கலாம். இதில் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் எடுத்துடலாம். இது நான் இனிப்பு சேர்க்காமல் செஞ்சுருக்கிறேன், நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.